வெல்கம் பேக் இஸ்வாஸ் எக்ஸ்பிளைன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோல் போட்டு தூண்டில் அதாவது மீன் பிடிக்கலாம் அப்படின்னு, மீன் பிடிச்சி இன்றைக்கி ஒரு பிடி அப்படிங்கிற மாதிரி பிடிக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் அதாவது பக்கத்து ஊரில் தான், எங்கள் ஊரில் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் பக்கத்து ஊருக்கு போயிட்டு தூண்டில் வாங்கிட்டு அப்படி நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அது நம்ம தோட்டத்துக்கு போகிறோம், பார்க்கலாம் இந்த பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது செம்மையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோல் போட போகிறோம், மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் ஊர் பக்கத்தில் தான், அதாவது எங்கள் ஊர் ஃப்ரெண்டில் தான் பெட்ரோல் பேங்க் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். செம்ம மெயின் ரோடு, டேய் வண்டி வருதுடா பார்த்து போடா. நம்ம இப்போ பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட உள்ளே வந்து மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது, அதனால் கட் கருத்தாகிய பண்ணி ஏங்க காய்ஸ். நம்ம அங்கேருந்து பெட்ரோல் போட்டு நம்ம உள்ளே போகிறோம், அதாவது பக்கத்து ஊருக்கு தூண்டில் வாங்குறக்காண்டி போகிறோம். ஆல்ரெடி ரெண்டு வாங்கியிருக்கோம், ஒரு சில வரமாடி இது உள்ளே வச்சுருக்கேன். ஓ மை காட், வாங்கியிருக்கோம். நம்ம இப்போ போயிட்டு ஒரு நரம்பும் ஒரு தூண்டிலும் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மீன் பிடிக்க போகிறோம். அப்படியே மீன் பிடிச்சி செம்மையாக ரசி, அதாவது குடி அப்படின்னு செம்மையாக சமைச்சு செம்மையாக சாப்பிட்டுக்கிறோம். கேட்குதா அப்படிங்கிறது தெரில, பட் இப்போ போயிட்டு அப்புறம் எவ்வளோ வரும் கரெக்டாக தான் வரும். அப்போனா ரெண்டு தூண்டில் எக்ஸ்ட்ரா வருமா? ஒரு தூண்டில் எக்ஸ்ட்ரா வரும், ஆனால் சின்னதாக இருக்கும். சின்ன மாதிரி அது பெருசாகவா இருக்கு, அது எடுத்து போச்சுரா நரம்பு தான் எடுத்து போச்சு, அதுதான் பிடிச்சி நழுவிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, வேஸ்ட்டாக போகும். சரிவா, என்னது பெருசா வாங்க போற? இதே வாங்கு வா. இப்போ என்னதான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஈர வெங்காயமும் புரியல, இதை வாங்க சொல்கிறேன் அதை வாங்க சொல்கிறேன். நீங்கள் நரம்பு வாங்கிட்டு அங்கே போய் தூண்டில் வாங்கலான்றியா? ஏதாவது சொல்லுவா. எனிவே காய்ஸ், நம்ம அங்கே போய் ரெண்டு நரம்பு அதாவது பிளானை மாற்றி வரும்போதே கேட்டிருப்பீங்க, பிளான் ரொம்ப ரொம்ப மாற்றி தூண்டில் இப்போ ஒரே ஒரு தூண்டு, அது என்ன அந்த ஊக்கு தூண்டில் மட்டும் வாங்கப்போம். இப்போ ரெண்டு நரம்பு வாங்கியிருக்கோம், ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு இது காமிச்சலை, ரெண்டு தூண்டில் காமிச்சனால ரெண்டு நரம்பு வாங்கியிருக்கோம். பட் இது ஏற்கனவே அங்கே வேறு இருக்குது, சரியாக இருக்கும் அங்கே ரெண்டு தூண்டில் இருக்குது, அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். போய் பார்த்துட்டு அந்த அம்மாட்ட ஒரு ரூபா கம்மியாக இருக்குது, ஆனால் ஒரு ஊக்கு வந்து அதாவது ஒரு தூண்டில் வந்து 10 ரூபா அப்படின்றாங்க. 5 ரூபா தான் இருந்தது நான் வாங்கப்போ. இப்போ வந்து விலைவாசி லாக்டவுன், லாக்டவுனுக்கு எதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், பட் எனக்கு தெரில, பார்ப்போம். இந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணி ஒரே ஒரு தூண்டில் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு எப்படி இருக்குது, அதாவது மீன் இருக்கா மொதல் அப்படிங்கிறத பார்ப்போம், அங்கே போய் தான் பார்ப்போம். மீண்டும் உங்களுடன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே போய் கடைக்கு போயிட்டு அந்த பாட்டியை கன்வின்ஸ் பண்ணிட்டு மூணு தூண்டில் வச்சுருக்கோம். நான் ஆல்ரெடி ரெண்டு இருந்தது, மூணு இருக்குது உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டில் இந்த மெயின் சவுண்டில் ஒன்றுமே கேட்கலன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்பாட்டுக்கு போய் அங்கே போய் நம்ம அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம கூட மொத்தம் இங்கே ரெண்டு பேர், அங்கே ரெண்டு பேர், 4, மொத்தம் 5 பேர் இருக்க போகிறோம். பட் அந்த ஸ்பாட் எப்படி இருக்குது, நேச்சராக இருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாமே அங்கே போய் பார்க்கலாம். தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஸ்பாட்டுக்கு போய் பேசலாம் மக்களே.